நம்ம ஆபீஸ்ல இருக்கிறவங்களே நம்மள பார்த்து சிரிப்பாங்க. எல்லாத்துலயும் புத்திசாலியா இருந்த மேகனா முட்டாளாக்கிட்டாங்கன்னு நம்ம எல்லாம் நினைப்பாங்க. அவனால எல்லாத்தையும் நீ எழுந்துட்டியம்மா. அவனை நான் சும்மா விட போறதில்ல. இனிமேதான் நான் யாருங்கிறத அவன் பார்க்க போறான். சார் கொஞ்சம் வழிவிடுங்க. வாங்க டாக்டர். ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். அதிகமா டென்ஷன் ஆக வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா போதும். இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஆ சரி. மேடம். டேய் நீ எங்கடா இங்க வந்த? நீ வந்து தமிழ் ஃபேமிலில ஒருத்தன் தானே, உனக்கு என்னடா இங்க வேலை? சார் கோவப்படாதீங்க சார், நடந்த விஷயம் நான் கேள்விப்பட்டு தான் சார் வரேன். தமிழை பத்தின எல்லா உண்மையும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இத சொல்லதா சார் நான் இவ்வளவு நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல வெளியே போடா. வெளியே போடா. மேடம் டேய் மேடம் இப்போதான் என்ன புரிஞ்சுக்கோங்க மேடம். தமிழ் கல்யாணம் ஆனவன்னு நான் உங்ககிட்ட அத்தனை தடவை சொல்ல ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் மேடம். ஒரு தடவை நான் உங்க வீட்டுக்கே வந்து சொன்னேன், நீங்க தான் என்ன நம்பவே இல்ல. அந்த நமச்சி அப்பவும் உங்களை ஏதோ சொல்லி ஏமாத்தி தான் மேடம் இருந்தான். இப்பவும் நான் உங்களுக்கு நல்லதுதான் மேடம் நினைக்கிறேன். டேய் அதெல்லாம் நீ ஒண்ணு நினைக்க வேண்டாம். நீ முதல்ல வெளியே போறியாடா. மாமா இருங்க, நீங்க சொல்லுங்க. தேங்க்ஸ் மேடம். பாத்தீங்களா மேடம், உங்களை அந்த தமிழ் எப்படி ஏமாத்திருக்கான்னு. பெங்களூர்ல வச்சு நான் சொல்ல வந்த விஷயத்த நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நீங்க ஏமாந்துருக்கவே வேண்டாம் மேடம். நீங்க சொல்றது சரிதான் அர்ஜுன். ஐம் சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கணும் மேடம். உங்களையும் தப்பு சொல்ல முடியாது மேடம். அந்த குடும்பமே மொத்தமாக நடித்து உங்களை ஏமாற்றிருக்காங்க. எங்கள் குடும்பத்தையும் அப்படி தான் மேடம். தமிழோட அப்பா அம்மா சேர்ந்து எங்களை ஏமாற்றிட்டாங்க. என் அப்பாவும் அக்காவும் அதனால தான் இறந்தும் போயிட்டாங்க. அதுக்கு படி வாங்க தான் அவங்க பிஸ்னஸை நான் மொத்தமாக தடுக்க பார்த்துட்ருக்கேன். அது உங்ககிட்ட மொத்தமாக வேறு மாதிரி சொல்லி அந்த தமிழ் உங்களை நம்ப வச்சுருக்கா மேடம். அவனை பற்றி எல்லாமே எனக்கு இப்போ தான் புரியுது. ஐம் சாரி, அவனுக்காக ஒன்று நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். பரவாயில்ல மேடம், ஆனால் இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே. இந்த அளவுக்கு உங்களை ஏமாத்தினவனை நீங்கள் சும்மா விடக்கூடாது மேடம். அதுக்காக நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன் மேடம்.